ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பனானா ஃபேஸ் பேக் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃபேஷியல் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக வாடின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பனானா ஃபேஸ் பேக் நம்ம பண்ணுறோம். இந்த பனானாவில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பனானா ஃபேஸ் பேக்கை நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து கருப்பு புள்ளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ் பேக் போடுறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இந்த பனானா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நார்மல் வாட்டரில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பனானாவை எடுத்து நல்லா கையாலேயே மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போட வேண்டாம், நல்லா கையாலேயே மசிச்சுட்டு அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்கும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம். ஸோ இது நாலுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பனானா தோல் பீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை தூக்கி போட வேண்டாம். அதை தோலை வச்சு மைல்டாக ஸ்கின்னுக்கு முதல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. அந்த மசாஜ் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பனானா ஃபேஸ் பேக், இந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ண எவ்வளோக்கவளோ நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கவளோ உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா வர வர தான் ஸ்கின் க்ளோயிங் வந்து நமக்கு வெளியில் நல்லா தெரியும். ஸோ நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே உங்கள் ஸ்கின்ல விட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் வாட்டரில் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாமே போயிட்டு உங்கள் ஃபேஸே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.